Unit 4. Flow through open channels. A rectangular channel is 8 meter wide and 3 meter deep. The bed fall is 1 in 1000. Find the discharge when it is running full. Take Chess's constant 0.55. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் சேனல் கொடுத்துருக்காங்க. அது 8 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் ஆழமும் இருக்குது. அதோட பெட் ஃபால் வந்து 1:1000 கொடுத்துருக்காங்க. நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.55 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது எவ்வளோ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கோம் எடுத்து எழுதணும். பிரெத்து எடுத்து எழுதியாச்சு, அப்புறம் டெப்த்து, அப்புறம் பெட் ஃபால் இந்த ரேஷியோ எடுத்து எழுதியாச்சு, அப்புறம் செஸ்ஸிஸ் கான்ஸ்டன் வேல்யூ இதுதான் அதை எடுத்து எழுதியாச்சு. டு ஃபைண்ட் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்சார்ஜோட சிம்பிள் கியூ அது போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா இருக்குது. டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா, ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், பிரெத்து இன்ட்டு டெப்த்து. நமக்கு பிரெத்தும் இருக்குது டெப்த்தும் இருக்குது. ஸோ 8 × 3 பண்ணோம்னா 24 மீட்டர் ஸ்கொயர் வரும். அடுத்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி தான் ஃபார்முலா, சி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஆஃப் எம் இன்ட்டு ஸ்மால் ஐ. இதுதான் இது நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சினா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அது நமக்கு இருக்குது, ஐ அப்படிங்கிற வேல்யூ நமக்கு இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம் மட்டும் தான் இல்லை, அது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எம்முக்கு ஃபார்முலா என்னங்கன்னா, ஏ பை பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு ஏ, ஏனா ஏரியா நமக்கு இருக்குது, பினா பெரிமீட்டர், அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ பெரிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு பிரெத்து ப்ளஸ் 2 times ஆஃப் டெப்த்து. ஸோ பிரெத்து நமக்கு 8 போட்டாச்சு, ப்ளஸ்ஸு 2 times அப்படின்னு போட்டு இன்ட்டு 3ங்கிறது இந்த டெப்த்தோட வேல்யூ. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ 8 + 6 = 14 மீட்டர். இப்போ நமக்கு ஏ வேல்யூ இருக்குது, பி வேல்யூ இருக்கா, டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 24 / 14 பண்ணோம் அப்படின்னா 1.714 அப்படின்னு வரும். இப்போ இந்த வேல்யூவில் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். சினா 0.55 அப்ளை பண்ணியாச்சு, அப்புறம் எம் வேல்யூ கண்டுபிடிச்சது அப்ளை பண்ணியாச்சு, இன்ட்டு ஐ அப்படிங்கிறது இந்த வேல்யூ 1/1000 அப்ளை பட்டு இதை ஃபுல்லாக சொல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் 0.023 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு டைரெக்டாக டிஸ்சார்ஜ் முடியணும். டிஸ்சார்ஜ் கியூஸ் குவாலிட்டி ஏரியா அண்ட் வெலாசிட்டியா, ஏரியா வேலையும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, இப்போ நம்ம வெலாசிட்டி வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணணும். 24 × 0.023 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா ஃபைனல் நமக்கு குவான்டிட்டி டிஸ்சார்ஜ் கிடச்சிடும். அது எவ்வளோனா 0.552 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதுதான் ஓப்பன் சேனலோட டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, தேங்க்யூ.